இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குற, சோறு போட்டு மாசம் 15 ரூபாய் கொடுக்கறாங்க, கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபாய் மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். ஆ சத்திர, ஒரே கிச்சிடாத. இது ஆட்டுக்கு. நம்ம தோட்டம் ஒண்ணும் இல்லையே. இப்பதான் யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது. ஏன் அப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் 1 ரூபா கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியது. கொண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்ப பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னம்மா வேணும்னா ஒண்ணும் அறியா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம், அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தர் வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ? நாளைக்கு நீ கூட கிடைக்கும். உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுங்க. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடைக்கும் சார்? இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்க. ஓகே. இது நல்லா இருக்கு. இது பேக் பண்ணு. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணு. என்ன அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இதையும் பேக் பண்ணுங்க. எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே.
பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்ல. பொருத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட உன கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு முன் பணம் கொஞ்சம் வேணும். போச்சு, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்ததா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும்தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா மச்சமா தர போட்டு வச்சு. ஆமா, எங்க குளிச்ச? எத்தனை மணி தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்லெட் தண்ணி வராது. வச்சு, நல்லா இருக்கு. 50 பைசா இனிமே என்ன கேட்க வேண்டிய போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல அப்புறம் தர. அம்மா, உனக்கு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அண்ணாதே. மாமா, ஒருத்தர் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்க தான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். இந்த ஊர்கா விட அந்த ஊர்கா நல்லா இருக்கும். இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? தின்னு பாத்திருக்கியா? இல்ல. அப்ப எப்படி சொல்ற? சொல்லு, என்ன பதிலே காணும். இப்ப இந்த ஊருக்கா தான் வேணுமா? இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? பாட்டில் நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, எனிதிங் எல்ஸ்? நதிங். ஷால் ஐ பில் இட் ப்ளீஸ்? ஹலோ மிஸ்டர் கோவிந்த். ஹலோ சார், குட் மார்னிங். வாங்க. என்ன கோவிந்த், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணலாம் தான் வந்தேன். பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணியா? உங்களுக்கு என்ன சார்? 3 நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார், எப்ப சார் கல்யாணம்? ஆமா, கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், 1க்கு 100 பொண்ணு கிடைக்கும். ஊர்ல ஒரு தேட்டர் கட்டிட்டு இருக்கேன், அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது. அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார், நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன். தலை வேணும். நீ கடைக்கு வா, ஒட்டி வச்சுதான் அனுப்புவேன். பேசிக்கிட்டு மனுஷனுக்கு நேரத்தை புரியாத கொடுக்கையா? மூஞ்சுக்கு தேட்டர்ல வேலையா? இருக்க வேலையா அனுப்பு. ஆமா, பாமா பாமா.
காத்தடிக்கல. போத்திக்கோ. அவன் யார்? உன் கூட வந்தவன். அவட உன்ன பெற்றா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊருதான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான், நாளைக்கு உன் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான். இப்படி உறவு கிட்ட நீ பழகிட்டு இருந்த, மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பார்க்க நல்லா இல்லையா? பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்லை. ஆமா, அந்த படிய கிறிசல் பாவாடு பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ் மாத்திட்டு அந்த பழைய கிரீசர் போட்டு வரீங்க. இதென்ன விளையாட்டு? நான் உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். பிளீஸ், எனக்காக. இப்பதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த கிரீசலோட இருக்கிற பாமாவைத்தான் நான் கட்டி காசுப்படுறேன். நம்ம கல்யாணத்தை பச்சு என்ன அண்ணங்காரன் தம்பிக்காரல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்ன மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒண்ணு பெட்டரா தெரியும். நான் ஒண்ணு தப்பா சொல்லல, அதனுடைய வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம்? எதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு நீங்க செஞ்ச உதவிங்களை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குளமாயிட்ட போவாங்க? வளரும் போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். பாமா, இந்த கிரிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சா. உன் அண்ணனோ தம்பியோ இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்னை இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்திருந்தும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது. பார்பர், இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன் பெற்றா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெற்றா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி. இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா
அப்படி நினைச்சு உன்னை வெளித்திட கூடாது. அதான் அவனுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை நல்லவே இல்லை. இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி. ராத்திரிக்கும் முடிவ சொல்லு. படிக்கும் ஒண்ணு சொல்லல கொள்ளல. உன் அண்ணங்காரனோட எங்க அவசரமா புறப்பட்டு காத்து வாங்க போறியா? ஏமா ஒண்ணு பேச மாட்டேங்க. என்னை விட்டுட்டு போறத முடிவு பண்ணிக்கமா. இப்போ சொல்றேன், நான் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு என்னுடைய பரிசுத்தமான அன்பை கூட நீ மறிக்கலையா? இல்லங்கண்ணே, உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பேற்பட்ட கொலை பாத்தியா? உன்னை காப்பாத்தணும் நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க. இல்லங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? இப்பதான் உலகத்தை புரிஞ்சிட்டேன். குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பார்த்தேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இது மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது, அழவே கூடாது. சிரிச்சுட்டே இருக்கு. நீங்க சிரி சிரி. கம் ஆன்.